வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்குக்கடைக்கு வந்திருக்கிற 51 செய்யப்பட்ட புது புது விக்கிரகங்களை தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது விளக்கு கடைக்குன்னு ஒரு சில ஸ்பெஷலானதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு கடைக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய 51 செய்யப்பட்ட சிவாலயம், அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர், இதுவுமே வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. 51 செஞ்சது வந்து ரொம்பவே விசேஷம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க இருக்கிறது வந்து சிவாலயா. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் கூட காமிச்சிருக்கிறோம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது முன்னாடியிலிருந்தே நம்மளோட கடையில் இருக்குது. இப்போ இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இதை செஞ்சுருக்குறோம் திரும்பவும். இதோட அமைப்பு புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான். இது ஒரு சிவ கோவிலையே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது சிவலிங்கம். இது ஒரு பெரிய பீடம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 inch நீளம் வரும். இதோட மொத்த வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 9.5 kg கிட்ட இதோட வெயிட்டு வரும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சிவ பூஜை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக எல்லாமே ஒரே இதில் பீடத்தில் கொண்டு வந்துடலாம். இந்த சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகமும் பண்ணலாம். இதை நீங்கள் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த நாகாபரணமும் தனித்தனியாக வரும். நாகாபரணமும் தனியாக நம்ம எடுக்கலாம், தனியாகவே நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து சாமிக்கு அணிவிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த திருவாச்சியும் நம்மளால் கலட்ட முடியும். எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக நம்மளால் கலட்ட முடியும். அது மாதிரி இந்த பலி பீடம், அதையும் நம்ம வந்து கலட்டிக்கலாம். நந்தியம்பெருமான் அவரையும் வந்து நம்மளாகவே எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிக்கவும் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த சிவாலயாவோட சிறப்பு. இது முழுக்க முழுக்க 51 செஞ்சுருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பீடம், இதோட வேலைப்பாடுகள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நேற்று தான் வந்திருக்கு, அதனால் எனக்கு இதோட ரேட்டும் தெரில. பட் நாங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து போட்டிருப்போம், நீங்கள் அதிலையே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேட்டு வந்து முன்னாடி மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாதமுமே பிராஸோட ரேட்டோ, பஞ்சலோகத்தோட ரேட்டோ, மெட்டல் ரா மெட்டீரியலோட ரேட்டு கூடுறதுனால ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் எல்லாத்தையுமே எங்களால் சொல்ல முடியலை. பட் நீங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அதை எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கிருஷ்ணாவும் விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கால் தூக்கி ஒரு தாமரை மேலே வச்சுட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிற மாதிரி, ஒரு கையில் வந்து லட்டு வச்சுருக்காரு. அந்த பீடம் பார்த்திங்கன்னா ரவுண்டு பீடமாக அவ்வளோ அழகாக இருக்குது. கிருஷ்ணா அப்படின்னாலே ஃப்ளூட் இல்லாமல் இருக்காது, ஸோ ஃப்ளூட்டும் இருக்குது. இது வந்து நம்மளாக கலட்டி மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப அழகும் கூட, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே கிருஷ்ணா தான். இது மாதிரி இவர் பாலமுருகர். இவருக்கு வந்து வள்ளி தெய்வானையெல்லாம் கிடையாது, ஏன்னா இவர் குட்டி குழந்த முருகர் அப்படின்றதுனால தான் இந்த கோலத்தில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது ராஜ அலங்கார முருகர், ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகர். இவரை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறையா பேர் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னே கேட்டே வாங்குகிறாங்க, ராஜ அலங்கார முருகர். இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி வர வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர். இதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த லக்ஷ்மி குபேரருமே முன்னாடி நம்மளுக்கு விளக்கு கடையில் இருந்தாங்க, நடுவில் கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பக்கத்தில் பார்க்கலாம். மேலே லக்ஷ்மி தனலக்ஷ்மி அழகாக வந்து அவங்களோட கையிலிருந்து பொற்காசுகள் கொட்டிகிட்ருக்குது. அவங்க மேலே தாமரை பீடத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி கீழே குபேரர் உட்காந்துருக்காரு.
காசு அப்படியே அவரை சுற்றி கொட்டி கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா குபேரர் அப்படின்னாலே அந்த மீன் சின்னம் இருக்கும், மீன் இருக்குது. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரி பிள்ளை, அதுவுமே வந்து கையில் அவரோட கையில் உட்காந்துருக்கு. அந்த கீழே பீடம் கூட அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே விளக்கு கடை வெப்சைட்டில் உங்களுக்கு ரேட்டோடையே இருக்குது, நீங்கள் அதில் வந்து விலை விவரம் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மாதிரி இதுவுமே ஒரு கஸ்டமர் கேட்டதுக்காக செஞ்சது தான். அவங்களோட குலதெய்வம் அங்காளம்மன் கையில் வாள், கபாலம், திரிசூலம், உடுக்கை எல்லாம் வச்சு கீழே வந்து அம்மன் முகம் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது அவங்களுக்காக செஞ்ச உருவம். மூகாம்பிகை அம்மன் கையில் சங்கும் சக்கரமும் வச்சுருக்காங்க. அபயஹஸ்தம் வரதஹஸ்தம். மூகாம்பிகை அம்மன் கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஐம்பொன்னால் செய்யப்பட்டது. இப்போது நமக்கு இருக்குது இது. இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 இன்ச்சு உயரம், 7 இன்ச்சு உயரம். திருவாச்சி கிடையாது. அழகாக காலம் அடக்கி அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. மூகாம்பிகை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. அது மாதிரி காமாட்சி கரும்போடு அழகாக அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். பித்தளையை விட வந்து இதில் வந்து அவ்வளவு டீட்டெயிலாக இருக்கும். இந்த கரும்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எடுத்து மாட்டிக்கவும் செய்யலாம். இதுவுமே நம்மளுக்கு ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் காமாட்சி அம்மனும் இருக்கு. அது மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலவே இவரோட உயரம். இவர் வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் இதோட அழகே என்ன அப்படின்னா பின்னாடி வந்து அம்பாளோட கையே நரசிம்மர் முதுகில் இருக்கும். அப்போது அவர் தோளில் இருக்கிற அந்த பூணூல் விலகி இருக்கும். அம்பாளோட கை பற்றுக்கிறதுனால, அந்த கை தள்ளுறதுனால அந்த பூணூலும் தள்ளி வரும். அது மாதிரியே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இவங்களும் நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே பஞ்சலோக கேட்டகரியில் இப்போ நம்ம பார்க்குற எல்லா சாமிக விக்கிரகங்களோட விலையும் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர்லேயே அடுத்ததாக 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்காகவும் நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. 5 இன்ச்சில் லக்ஷ்மி நரசிம்மர். அதே மாதிரி 3 இன்ச்சிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அழகாக 2 உருவமாக வர்றதுனால இந்த 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு 6500 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இதுவுமே உங்களுக்கு எல்லாமே வெப்சைட்டில் ரேட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாத்தோட ப்ரைஸுமே நீங்கள் பார்க்கலாம். ப்ராஸு, பஞ்சலோகம், ரா மெட்டீரியல் ரேட்டு கூடுறதுனால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கே ஒவ்வொரு ரேட்டில் வருது. ஒவ்வொரு மாதம் வரும்போதும் வேறு வேறு ரேட்டாக மாறுது. அதனால தான் எங்களால் ரேட்டு சொல்ல முடியலை. சிரமத்துக்கு மன்னிக்கவும். ஆனால் நீங்கள் இதை ஒரு கிளிக்லேயே வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம கடையில் இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்களையும் நம்மளோட வெப்சைட்டில்
பார்க்க முடியும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த 51 செய்யப்பட்ட லக்ஷ்மி குபேரர், சிவாலயா, நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், அது பாலமுருகர், இந்த மாதிரி எது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை நாங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குகிறோன்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட விளக்கு கடைக்கு வந்து பார்த்தே வாங்கலாம். இல்லை எங்களால் வந்து வெப்சைட்டுக்கும் போக முடியாது, நேர்லேயும் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.